நண்பர்களே, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுளோட ஜிபோர்டு அப்ளிகேஷனை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த ஜிபோர்டு அப்ளிகேஷனில் ஒரு அருமையான ஒரு செட்டப்பை நம்ம பார்க்க போகிறோம். இந்த செட்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அந்த செட்டிங் எதுக்காக உங்களுக்கு பயன்பட போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெரியப்படுத்த போகிறேன். வழக்கம் போல் வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க, சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், எந்த போதும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளோட ஜிபோர்டு அப்ளிகேஷன், அந்த ஜிபோர்டு அப்ளிகேஷனில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நிறைய விஷயங்களை நான் இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறல, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் தெரியப்படுத்த போகிறேன். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன, எப்படி நம்முடைய ஜிபோர்டில் சரி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கூகுளோட ஜிபோர்டு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்தினா ஏதாவது ஒரு சோஷியல் சேட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், வழக்கம் போல் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு வந்து கூகுளோட ஜிபோர்டு இல்லை, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், கூகுளோட ஜிபோர்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். பாட்டம் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்குது, அதை நான் டேப் பண்ணி ஜிபோர்டுக்கு மாற்றிட்டேன். ஜிபோர்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் இதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் டேப் பண்ணுறேன். இப்போ டேரெக்டாக வந்து ஜிபோர்டோட அப்ளிகேஷனோட செட்டிங்ஸ்க்குள்ள நம்ம போயிட்டோம். ப்ரெஃபரன்சஸ்ன்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பேஜ் அப்படி ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஹெப்டிக் ஃபீட்பேக் ஆன் கீ ப்ரெஸ். ஸோ இந்த செட்டப் உங்களுக்கு ஆனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆஃப் பண்ணிக்கோங்க. இதனால் என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட பேட்டரி வெகுவாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கீபோர்டை வந்து பயன்படுத்தும் போது கீபோர்டிலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், உங்கள் ஃபோன்லேருந்து வரக்கூடிய வைப்ரேஷனால் உங்கள் ஃபோனோட பேட்டரி வெகுவாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த செட்டப்பை வந்து நீங்கள் இதை ஆஃப் பண்ணுறது நல்லது. இல்லைனா இது வந்து ஆனில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இந்த வைப்ரேஷன் ஸ்ட்ரென்த் ஆன் கீ ப்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணி இதை குறைச்சி விட்டுட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீபோர்டில் எந்த மாதிரினாலும் விளாடலாம், புகுந்து விளாடலாம். அப்போ வந்து உங்களுடைய ஃபோனில் அந்த வைப்ரேஷன் ஏற்படாது. இது இல்லாமல் சவுண்ட் ஆன் கீ ப்ரெஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து வால்யூம் ஆன் கீ ப்ரெஸ் நீங்க குறைச்சிட்டீங்கன்னா போதுமானது. ஆஃப் பண்ணணும் அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு இதை ஆஃப் பண்ணியே ஆகணும்னு நினச்சா நீங்கள் இந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் இனி அந்த வைப்ரேஷன் ஏற்படாது. அதாவது கீபேடை வந்து நீங்கள் பயன்படுத்தணும், டைப் பண்ணும் போது ஒரு விதமான வைப்ரேஷன் வந்து உங்கள் ஃபோனில் ஏற்படும், அதை நீங்கள் தடுக்கலாம் இந்த ஹெப்டிக் ஃபீட்பேக் ஆன் கீ ப்ரெஸில். செமல பயன்படுத்தி பாருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. கூகுளோட ஜிபோர்டு அப்ளிகேஷன்ல இந்த செட்டிங் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. வீடியோவை பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா ஆல் லைக் பண்ணுங்க, கவலை இல்லை.